ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீகே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி புட்டு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம கேப்பை புட்டை வைக்கலாம். இனிப்பு உப்பு ரெண்டுமே அவிச்சு காமிக்கிறோம். இந்த கேப்பை புட்டை வைக்கிறதுக்கு மொத்தமாக இதை இப்போ பெசரிட்டு இந்த பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். வேணும்னா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரிகிறதுக்காக பார்த்தேன். இந்த கேப்பை மாவில் அப்படி மஞ்சள் மஞ்சளா அப்படி இது தெரியட்டும்னு பார்த்தேன். அதோட தேங்காயும் இருந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும்னு பார்த்தேன். அதனால கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கோம். இந்த பாசிப்பருப்பை தண்ணி இல்லாம ஊத்திக்கிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இதை பெசருவோம். கொஞ்சமா உப்பு போடுவோம், ரொம்ப வேண்டாம். சும்மா ஏன்னா உப்பு இனிப்பு ரெண்டும் பண்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இதுலயும் பாதி இவ்வளோண்டு உப்பு போடுறோம். இதை இப்ப பெசரி இட்லி செட்டில் வேக வச்சுட்டு உப்புக்கு வந்து அப்புறம் தாளிக்கிறதுக்கு உப்பு தனித்தனியா ரெண்டா பிரிச்சுக்குவோம். உப்புக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஜீரகம், கருகாப்புல, பச்சை மிளகாய், தேங்காய் போட்டு உப்பை தனியா பண்ணுவோம். சீனி போட்டு இனிப்பு பண்ணுவோம். இப்ப முதல்ல இத கேப்ப மாவை பெசரிக்குவோம். இட்லி சட்டிய ஒரு பக்கம் வச்சிடுங்க, அது பாடு மெல்ல சூடு வரட்டும். இப்ப இந்த பாசிப்பருப்பை இதுல போட்டுக்கிறேன். போட்டுட்டு லேசா தண்ணி தொளிச்சு தொளிச்சு பெசருவோம். அன்னைக்கு அந்த கொலா புட்டுக்கு பெசஞ்ச மாதிரியே தான், அது வெறும் அரிசி மாவு, இது கேப்ப மாவு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்படி பெசருவோம். அப்புறம் இட்லி சட்டில வச்சு எடுத்துக்குவோம். கட்டி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கலாம் வேக வச்சதுக்கு அப்புறம், இல்ல கரெக்டா வந்துருச்சுன்னா பேசாம அப்படியே விட்டுறலாம். பாருங்க, இப்ப புட்டுக்கு மாவு பெசரிட்டோம், இப்படி இருக்குது. இது பாசிப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே இப்ப உங்களுக்கு ஒன்னு ரெண்டு கட்டி தெரிஞ்சதுன்னா ஒன்னு ஜல்லடையில பெரிய ரவை சலிக்கிறதுல ஜலிச்சுக்கலாம், இல்ல அப்படி சலிக்கலைன்னா அந்த மேலாப்புல இருக்கிறத மட்டும் இப்படி இப்படி இது பண்ணிக்கிட்டு அந்த உருண்டையா இருக்கிறத மட்டும் எடுத்து மிக்சியில ஜார்ல போட்டு ஒரே ஒரு சுத்து சுத்திக்கலாம். இது பாசிப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிங்க. நான் பாசிப்பருப்பை தெரியாம இப்ப முதல்ல போட்டுட்டேன். நீங்க பாசிப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க. பாசிப்பருப்பே போடலைன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாட்டி இப்படி மேல இப்படி பண்ணிக்கிட்டு போட்டுக்குங்க, இல்ல ஜல்லடை சலிச்சுக்குங்க பேசாம. இப்ப நான் அந்த இப்படியே இந்த புட்டுக்கு எடுத்தது இந்த இப்படி மேலாப்புல எடுத்து இந்த மேலாப்புல உள்ளதை மட்டும் இப்படி மிக்சியில போட்டு அடிச்சுக்கிட்டேன். அது பாசிப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கணும். ஓகே, இப்ப நான் போட்டுட்டேன். நீங்க இது போடவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாட்டி ஜல்லடையில வேணாலும் ஜலிச்சுக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் இட்லி சட்டியில வச்சு வேக வச்சிருவோம். அடிப்படல அவ்வளோ பாசிப்பருப்பு. இப்படி இருக்குது புட்டு மாவு. நல்லா இப்படி இறுக்கி டைட்டா பிடிச்சாலும் இப்படி பொடிபடுது, அப்புறம் இப்படி உதுத்தா உருந்துக்குது. வச்சிடுவோம். இப்ப இத இட்லி சட்டியில இந்த மாவை வச்சிருவோம். வெந்ததுக்கு அப்புறம் உப்புக்கும் இனிப்புக்கும் தனித்தனியா பிரிச்சுக்குவோம். இந்த புட்டு வெந்துருச்சான்னு பாப்போம். வெந்துருச்சு, கலர் மாறி இருக்குது. இப்படி கொஞ்சமா எடுத்து இப்படி திரி மாதிரி திரிச்சிங்கன்னா, இப்படி திரிக்க வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வாசனையும் தெரியும். இப்ப இத நிறுத்திட்டு தள்ளிட்டு கொஞ்சம் உப்புக்கும் கொஞ்சம் இனிப்புக்கும் எடுத்துக்குவோம். வெந்துருச்சு, இதை எடுத்துக்கிட்டோம். இப்படி உடைச்சு விட்டுருவோம். இப்ப உடைச்சிட்டு எவ்வளவு உப்புக்கு எவ்வளவு வேணுமோ இனிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் உப்புக்கு இதுல கொஞ்சமா எடுத்துக்கிறேன். இந்த அளவு உப்பு செய்யலாம் இருக்கிறோம். இது வந்து இனிப்பு. இப்போ உப்புக்குள்ளத மூடி வச்சிடுவோம், அது அப்புறம் செய்வோம். இப்ப இந்த இனிப்புக்குள்ளதுக்கு என்னென்ன போடணுமோ போட்டு இந்த இனிப்புக்குள்ளது செய்வோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு வாசனைக்கு ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்குவோம். இப்ப இந்த இனிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கோம்.
கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு தேங்காய் பூ போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம். இது ஏலக்காயும் சீனியும் போட்டு நுணுக்கி இப்படி வச்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை, எதுக்கு வேணாலும் டபக்குன்னு எடுத்து போடலாம். ஏலக்காயும் கொஞ்சோண்டு சீனியும் அந்த உள்ளர உள்ள சீடு பிளாக்கா இருக்கும்ல ஏலக்காயில, அதை மட்டும் எடுத்து போட்டு அப்படி நுணுக்கி வச்சுக்குவோம். இப்ப இந்த தேங்காய் போட்டு இந்த கிளறினதை ஆற விட்டு சும்மா இப்படி கையால வேணாலும் இப்படி டைட்டா புடிச்சு வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரி அச்சில உள்ளர நெய்ய தடவிட்டு பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அச்சில ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு அதை ஃபர்ஸ்ட் தடவிக்குவோம். அதில் அப்புறம் இதெல்லாம் அமுக்கிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த இனிப்பு புட்டுக்கு ஏலக்காய் நெய் தேங்காய் பூ எல்லாம் போட்டாச்சு. நான் கொஞ்சோண்டு இந்த பவுடர் பண்ண சுகர் இருக்கிறதுனால இந்த பவுடர் பண்ண சுகர் போடுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெறும் இதுவே போட்டுக்கலாம். இது இருக்கிறதுனால இதை போடுறேன். பத்தாவதுக்கு கொஞ்சம் இந்த சீனியும் போட்டுக்கிறேன். இது போதும் இந்த அளவு. பெசரிட்டு கொஞ்சோண்டு வேணா வாயில போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் புடிச்சு சில பேர் திருப்பி ஒருக்கா ஆவியில வைப்பாங்க, அப்படி வச்சாலும் வைக்கலாம். இல்லாட்டி வெந்தது தான், திருப்பி ஒருக்கா ஆவியில வைக்க வேண்டாம், சும்மா புடிச்சுட்டே சாப்பிடலாம். இப்ப இந்த மோத்தக் பண்ற அச்சுல இப்படி ஒரு இது கொடுப்பான், சின்னோண்டு பிளாஸ்டிக்லயே ஆணி மாதிரி, இத போட்டுட்டு மோத்தக் பண்ணிட்டு திறக்கிற மாதிரி. இப்ப நம்ம இதெல்லாம் போட வேண்டாம், சும்மா அப்படி கையில பிடிச்சுக்கிட்டே இந்த மாவை எடுத்து இதுல இப்படி இது பண்ணலாம். அமுக்கிட்டு நல்லா அப்படி இது பண்ணிக்கிட்டு திறக்கலாம். இல்ல கையில, இது இல்லாட்டியும் கையில பிடிச்சு வைங்க. ஏதோ பசங்களுக்கு ஒரு ஷேப் அழகா இருக்கிறதுக்காகத்தான் இப்படி நல்லா இத அமுக்கிக்கிங்க. மாவை சும்மா லைட்டா வச்சிடாம இப்படி பண்ணி இப்படி பண்ணிக்கிங்க. வச்சுட்டு இதை ஒரு பிளேட்ல வச்சுட்டு திறந்தோம்னா இந்த ஷேப்ல அப்படியே வந்துடும். இப்ப திறந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அச்சுல நெய் தடவிட்டு இப்படி பண்ணி ஒரு பக்கம் திறந்துட்டு ஒரு பக்கம் மெல்ல இப்படி எடுங்க. அப்ப இப்படி ஷேப் வந்துடும். இப்படி வேணாலும் வைங்க மோத்தக் மாதிரி. இந்த அச்சுல ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல, அப்படி இல்லாட்டி இப்படி உருட்டி வேணாலும் வைங்க. இப்படி தான் உருட்டி வைப்பாங்க, கொஞ்சம் இப்படி குளக்கட்டை பிடிக்கிற மாதிரி. இப்படி வேணாலும் வச்சுக்குங்க. அப்படி ரெண்டு வைக்கிறேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்குவோம் இந்த உப்புக்கு தாளிக்கிறதுக்கு. சும்மா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அதோட கொஞ்சோண்டு ஜீரகம். அந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கருகாப்புல, கொஞ்சம் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். எவ்வளவு உப்புக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவு பச்சை மிளகாய். இது லேசா ஒரு இது ஆனோம்னா இதை எடுத்து இதுல கொட்டிக்குவோம். ஆல்ரெடி இந்த வச்சிருக்கோம் உப்புக்கு உள்ளது, அந்த வெந்ததுல பாதி எடுத்து தேங்காய் பூ போட்டு வச்சிருக்கோம்ல அதுல இந்த கொட்டிடுவோம். நல்லெண்ணெயில கொஞ்சோண்டு ஜீரகம் பச்சை மிளகாய் கருகாப்புல. அந்த உப்புக்கு கம்பைனா அவிக்கும் போதே நம்ம வந்து இது நார்மலா இத்தினோண்டு உப்பு போட்டிருக்கிறோம். இப்ப வந்து இது உப்புங்கிறதுனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். ஏன்னா அந்த இனிப்புக்கு கம்பைனா அவிக்கும் போது அவ்வளவு உப்பு இருந்திருக்காது அதுல. இப்ப இதை கலந்துட்டு இதையும் சும்மா புடிச்சு வச்சாலும் ஓகே, இல்லாட்டி ஏதாவது ஷேப் பண்ண வரும்னா ஷேப் பண்ணி பார்க்கலாம். உப்புக்கு இதுல ஒரு டிராப் இந்த மாதிரி கப்ல கொஞ்சோண்டு ஒரு டிராப் நெய் தடவிட்டு இதுல அமுக்கி அடிக்கிறேன். எப்படி வருதுன்னு பாக்கலாம். இல்லாட்டி நெய் தடவிட்டு இந்த கப்ல வேற ஏதாவது சில்வர் கப்புங்க இருந்தாலும் வச்சுக்கலாம், சின்ன சின்ன இது. நெய் தடவிட்டு இத அப்படி வச்சு நல்லா அமுக்கிக்கிங்க. அமைக்கிட்டு இதை ஒரு பிளேட்ல தட்டினோம்னா அப்படியே விழுந்துரும் பாருங்க. இப்ப விழுந்துருச்சு. சோ உப்ப இந்த ஷேப்லயும் இனிப்ப அந்த ஷேப்லயும் கூட எடுத்துக்கலாம்.
ராகி கொலக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் இனிப்பு கொலக்கட்டையும் பண்ணியிருக்கோம், உப்பு கொலக்கட்டையும் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு இனிப்பு வந்து இந்த மாதிரி ரெண்டு இதில் ரெண்டு ஷேப்பில் பண்ணியிருக்கோம், உப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஷேப் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதனால தான் ஷேப்பில் பண்ணுறது. இதில் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். நார்மலாக புட்டு வந்து அரிசி மாவு அப்படி பண்ணுவாங்க, ராகி வந்து ஹெல்த்தியும் கூட, அதனால இதில் புட்டு இதில் பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விகே கிரியேட்டர்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.